சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்க படம் தான் வேட்டையன். இந்த படம் வரும் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. படத்தில் ஞானவேல் இயக்கியிருக்காரு. படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன், ராணா ரகுபதி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. படத்திற்கு அனிருத் தான் இசையமைச்சிருக்காரு. படத்திலிருந்து இதுவரை 2 பாடல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்நிலையில் அதாவது செப்டம்பர் 20 படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் விஜய் நடிப்பில் வெளியான கத்தி படத்தின் காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டதான். இது இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வேகமாக பரவிட்டு வருது. தமிழ் சினிமாவில் தற்போது அனிருத் எரா என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு டாப் கதாநாயகர்கள் படங்களுக்கு பிஸியாக இசையமைச்சிட்டு வராரு அனிருத். தமிழ் சினிமாவை கடந்து ஹிந்தி, தெலுங்கு சினிமாக்களும் தொடர்ந்து இசையமைச்சிட்டு வராரு. இன்றைய இணைய உலகத்திற்கு ஏற்ற வகையில், அதாவது ரீல்ஸ்களில் அதிகம் இடம்பெறும் அளவிற்கு வேகமான பீட் பாடல்களை கொடுத்து இந்த உலகையே தனதாக்கி கொண்டு அரியாசனம் அமைச்சிருக்காரு நம்ம அனிருத். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி அடுத்த ஆண்டோட 50 எட்ட இருக்காரு. தமிழ் சினிமாவில் மூத்த நடிகராக மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மார்க்கெட் உள்ள நடிகராகவும் இன்றளவும் இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மாஸ் ஓப்பனிங், ரஜினியை நம்பி பணம் போட்டால் நிச்சயம் பைசா வசூல் என தயாரிப்பாளர்களுக்கு இன்றும் நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஒரு படம் ஹிட் ஆகணும்னா இன்றைய சினிமா வசூலை வச்சு தான் முடிவாயிருக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் தொடர்ந்து டாப் வசூல் லிஸ்ட்டில் தனது படங்களை வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கடைசியாக இவர் கதாநாயகனாக நடித்த ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 600 மேலே வசூல் செஞ்சது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்துட்டு வராரு. தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் என்றால் அது ரஜினி மட்டும்தான். ஆனால் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் விஜய் தான் என அவரது ரசிகர்கள் இணையத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்களோடு சண்டையிட்டுக் கொள்வாங்க. இந்த சண்டை ரஜினிகாந்த் மற்றும் விஜய் ஆகியோருக்கு இடையில் பனிப்போர் நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி இது மிகப்பெரும் நடவடிக்கையாக மாறினது. வேட்டையன் படத்தை லைகா நிறுவனம் தயாரிச்சிருக்கு. வேட்டையன் இசை வெளியீட்டு விழாவில் விஜய் நடிப்பில் வெளியான கத்தி படத்தோட காட்சிகள் திரையிடப்பட்டிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் லைகா தமிழ் சினிமாவில் முதல் முதல்ல தயாரித்து கத்தி படம் தான். இதன் காரணமாக தான் வேட்டையன் இசை வெளியீட்டு விழாவில் கத்தி படத்தின் காட்சிகள் திரையிடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சம்பவம் ரஜினி ரசிகர்களை கொஞ்சம் அப்செட் ஆக்கியிருக்கு. ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றைக்குமே இளம் தலைமையினருக்கு வழி விட்டு தான் நிற்பார். அந்தளவுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டத்தின் மீதெல்லாம் அவருக்கு ஆசை கிடையாது. அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதை பெருமையாக தான் நினச்சாரு. என்னை போல ஒருத்தர் சக மனுஷன் என்னை விட மேலே வராருனா அது எனக்கு பெருமை தான் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார். மேலும் இந்த ஆடியோ லான்ச் பக்காவாக ஸ்பெஷல் ட்ரீட்டோட நடந்திருக்கு. அதோடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸை நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வேட்டையன் படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு ரிவ்யூஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.